கிறிஸ்தவராக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு சலுகை. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு. சென்னையில் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி இளைஞர்கள் அதிவேக பயணம். தலைக்கவசம் உள்ளிட்ட விதிகளை மீறி இளைஞர்களின் 11 வாகனங்கள் பறிமுதல். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி அங்கீகரிக்கப்படுவாரா? டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று முக்கிய ஆலோசனை. ரமலான் பண்டிகை காரணமாக உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஓசூரில் தரம் குறைந்த விதைகளால் உயர் ரக தக்காளிக்கு போதுமான விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை. வெளி மாவட்ட பழச்சாறு ஆலைகளுக்கு மிக குறைந்த விலைக்கு அனுப்பி வைப்பு. அவிநாசியில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மண்குதிரை சிலைகளுடன் நேர்த்தி கடன். விவசாயம் செழிப்பதற்காக பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. மன்னார்குடி கோவில் அருகே கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் போட்ட பாப்காட் சிங்கமலம் யானை. வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் யானையை கண்டு ரசித்த பக்தர்கள். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கார்த்தி சிதம்பரத்தின் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.